மக்கள் மனதில் இருக்கக்கூடிய புன்னகை மட்டுமே எண்மன் எண் மக்கள் யாத்திரைக்கு போதும் சகோதர சகோதரி. இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஒரே ஒரு பெரிய வருத்தம் என்னவென்றால், நம்முடைய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் ஐயா நம்மோடு இல்லை என்கின்ற வருத்தம் மட்டும் எனக்கு. எப்படிப்பட்ட மகான்! ஒரு விஷயத்தை ஆண்டிப்பட்டியிலே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 1956 ஜூன் மாசத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு நிகழ்வு நடக்கிறது. 1956 ஜூன் மாசத்துல மீனாட்சி அம்மன் கோவில்ல 10 நாட்கள் தமிழ் சங்க கூட்டம் நடக்கிறது. 10 நாட்கள். முதல் நாள்ல ஐயா ராஜாஜி பேசுறாரு, இரண்டாவது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு, மூணாவது நாள் பேசுறாரு, நான்காவது நாள் அண்ணன் பி டி ராஜன் அவர்கள் பேச வேண்டும். பி டி ராஜன் யார் என்றால், முன்னாள் நிதி அமைச்சர் பி டி அவர்களுடைய தாத்தா. பி டி ராஜன் அவங்க பேசும், பி டி ராஜன் அவர்கள் நான்காவது நாள் பேச வேண்டும். அந்த அழைப்பில் பெயரே இல்லாத அண்ணாதுரை அவர்களை கூட்டிட்டு வருவார். இன்னைக்கு 1956 ஜூன்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள மேடைக்கு சென்ற அண்ணாதுரை சொல்லுகின்றார், எனக்கு முன்பு இந்த மேடையிலே ஒரு சிறுமி மிக அற்புதமாக பாடினார். இதே மூளை இல்லாதவன் இருந்தால் என்ன சொல்லியிருப்பானா, உமையால் ஞானப்பால் கொடுத்ததுனால இந்த சிறுமி இந்த அளவுக்கு பாடினாலும் சொல்லுவான். இன்னும் கொஞ்சம் ஏமாத்தீங்கன்னா, சீர்காழி குளக்கரையில திருஞான சம்பந்தர் சிறுவனாக இருந்த பொழுது உமையால் ஞானப்பால் கொடுத்ததுனாலதான் திருவாசகம் பாடினால் என்று கட்டுக்கதை விடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆனா நம்முடைய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அதற்கு அடுத்த நாள் பேச வேண்டும். அடுத்த தேவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறார், மேடையின் மீது ஏறுகின்றார். கோபத்தில் சொல்றாங்க, ஐயா நீங்க அடுத்த நாள் பேச வேண்டும், சேதுபதி தமிழ் பற்று என்கின்ற தலைப்புல பேசணும், இன்னைக்கு பேசக்கூடாது. தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் சொல்றார், இல்ல நான் இன்று மேடை நாகரிகத்தை கடைபிடிக்க போவது கிடையாது, மேடை நாகரிகத்தை கடைபிடிக்காமல் நான் பேச போகின்ற வாய்ப்புக்கு போன முத்துராமலிங்க தேவர் ஐயா மிக கடுமையான சொற்கள் அண்ணாதுரையை சாடிவிட்டு சொல்லுகின்றார், கடவுள் இல்லை என்று சொல்கின்ற அவனை கோயிலுக்குள்ள விட்டது யார் என்று சொல்லுகின்ற, கடவுள் இல்லை என்றுமே எதுக்காக கோயிலுக்குள்ள வர்றேன். அப்பொழுது முத்துராமலிங்க தேவரையா இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும், பாலில் நடக்கும், தயிரில் நடக்கும், வெண்ணையில் நடக்கும், எல்லாத்தையும் அபிஷேகம் நடக்கும். ஆனா இன்னொரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்து கடவுள் இல்லை என்று யாராவது சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்தில் அபிஷேகம் நடக்கும் என்று சொன்னார். அதன் பிறகு அங்கிருந்து அண்ணாதுரை அவர்களை காப்பாற்றி அங்கிருந்து எஸ்கேப் பண்ணி கூட்டிட்டு போனார். அதன் பிறகு பி டி ராஜன் அவர்கள் அதற்கப்புறம் நடக்கின்ற கூட்டத்தையே ரத்து பண்ணிட்டார். அந்த அளவுக்கு தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரையா மேல ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு ஐயா இல்லாத தமிழகத்துல சின்ன பொடி பையன்லாம் மைக் எடுத்து சனாதன தர்மத்தை வேறறுப்பேன், சனாதன தர்மத்தை அப்புறப்படுத்துவேன் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனால் இங்க இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவருமே தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரையாவுடைய பிள்ளைகள், அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. நிச்சயமாக 2024 தேர்தலில் நீங்கள் ஊழல்வாதிகளுக்கும் ஏழை மக்களுடைய பையனாக இருந்து நல்ல நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கும் நடக்கக்கூடிய தேர்தலில் பாரத பிரதமரை 3வது முறை ஆட்சி கட்டளை நீங்கள் அமர்த்துவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரி. எனக்கு தமிழகத்தில் உண்மையாலும் ஒழிக்கப்பட வேண்டியது என்ன, எதை ஒழிச்சு கட்ட, எதை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால், எங்க ஒழித்து கட்டணும், டி ஒழித்து கட்டணும், எம் கொசுவ ஒழிச்சு கட்டணும், டி எம் கே. உண்மையாலுமே தமிழகத்தில் ஏதாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் டிஎம்கேவை ஒழித்து கட்ட வேண்டும், அந்த குடும்ப ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும், ஒரே ஒரு குடும்பத்திற்காக நடக்கக்கூடிய ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும், மரணக்கும் மருமகளுக்கும் ஊழல் செய்வதற்காக ஆட்சி நடத்தக்கூடிய டிஎம்கே கட்சியை ஒழித்து கட்ட வேண்டும். அதனால் தான் சூசகமாக பட்டத்திரவரசர் உதயநிதி ஸ்டாலினை சொல்லிட்டாரு, டெங்கு மலேரியா கொசு டிஎம்கே. அதை 2024 நிச்சயமாக நீங்கள் ஒழித்து கட்டுவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரி. கடைசியாக நேத்து ஒரு ஜோக் பார்த்தேன், ஒரு மீம், சந்தானமும் உதயநிதி ஸ்டாலினும் இருக்கிறாங்க.
உடனே சந்தான உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, தம்பி உங்க அப்பாட்ட போன் போட்டு எனக்கு போன் பண்ண வேண்டாம்னு சொல்லு. உதயநிதி ஸ்டாலின் சந்தானத்தை கேட்கிறாரு, ஏன்பான்னு கேட்கிறார். உங்க அப்பா நேத்துல இருந்து போன் பண்ணி சந்தானத்துக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன பிரச்சனை, சந்தானத்துக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை கேட்கிறாரு. நான் சொன்னேன், அண்ணன் அது சந்தானம் இல்லனே சனாதன தர்மம்னு சொன்னேன், அதனால தயவு செஞ்சு உங்க அப்பாவை எனக்கு போன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்தியா வேண்டாம் என்று சொன்னவர், பிரிவினைவாதம் பேசியவர், தமிழ்நாடு தனிநாடு என்று பேசியவர், இன்னைக்கு இந்தியா என்கின்ற கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றார். இதை விட கேலிக்கூத்து எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இந்தியா என்கின்ற வார்த்தையே பேசாத மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தோக்கடிக்கப் போகின்றனர் என்று கிளம்பி இருக்கின்றார்கள். நிச்சயமாக வருகின்ற காலத்தில் 2024 ஆண்டு பட்டியலிருந்து மிக உறக்கமாக நீங்கள்